மீனராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டேன்னா நம்ம ஜெயிச்சா மட்டும் பார்த்தா மற்றவாளும் ஜெயிக்கிற ஊக்கப்படுத்தி நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவாளுக்கு பண்ணணும், ஆனால் சில நேரங்கள் கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த நாள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம், இந்த மாதிரி தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த நாள். பிரயாணங்கள் உண்டு, ஆனால் யார்ட்டையும் கோபித்துக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி கோபம் வரும்னு சொல்லியிருக்கா, ஆனால் கோபித்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் அதை வாழ்க்கை தப்பாக பண்ணலாம். கொஞ்சம் ஏன் இப்படி பேசலாம், ஒருவேளை பெரிய ஆள் ஆகிட்டங்காட்டி பேசுகிறாளோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வரலாம். அதனால் முடிந்த வரைக்கும் அவளை சார்ந்து அவள் என்ன சொல்கிறாரோ அதை லிசன் பண்ணி கேட்டுன்னு பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரும், நல்ல முன்னேற்றம் தரும். பல்வேறு தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவா புது முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம், ஏன்னா ஓரிரு நாள் கழித்து எடுக்கும்போது நல்ல பலன்கள் காத்துன்ருக்கு. மீனராசி என்பர்கள் பெண்களுக்கும் முன்னேற்றம் உண்டு, மேல் படிப்புக்கு விசேஷ பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அனுகூல்யமான வழிபாடு.